எல்லோருக்கும் வணக்கம். பாலு வெப் சேனல். இன்று நாம் படித்ததில் ரசித்தது விடாதே நம்பிக்கை. ஒரு அறையில் நான்கு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. மெல்லிதாய் காற்று வீசிக்கொண்டிருந்தது. காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ காற்று வீசுகிறது, நான் அணைந்து விடுவேன் என்ற பலவீனமாக சொன்னது. காற்று பட்டதும் அணைந்தும் விட்டது. அடுத்து அழகாய் எரிந்து கொண்டிருந்த அன்பு என்ற மெழுகுவர்த்தி, காற்றை எதிர்க்க முடியாது என்று அதுவும் அணைந்துவிட்டது. மூன்றாவதாக எரிந்து கொண்டிருந்த அறிவு என்ற மெழுகுவர்த்தி, காற்றை என்னால் கண்டிப்பாய் எதிர்க்க முடியாது என்று அதுவும் அணைந்துவிட்டது. நான்காவது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்தும் விட்டது. அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான். அடடா, மூன்று மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான். அதற்கு எரிந்து கொண்டிருந்த நான்காவது மெழுகுவர்த்தி அந்த சிறுவனை பார்த்து சொன்னது, கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், என்னை வைத்து மற்ற மூன்றையும் பற்ற வைத்துக்கொள் என்றது. சிறுவனுடனே நான்காவது மெழுகுவர்த்தியை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த மெழுகுவர்த்தி, என் பெயர் நம்பிக்கை என்றது. எது நம்மிடம் இல்லாவிட்டாலும் நம்பிக்கை இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை. நாம் வாழ்வில் எப்போதும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. நன்றி.